கடல் தான் தூஷிமலை முத்துமாரியம்மன் கம்பம் பகவதியம்மன் கரகம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வு. ஏராளமான பெண் பக்தர்கள் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக வந்தனர். கரூர் மாவட்டம் தாந்தூற்றிமலை பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆலய பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த வாரம் கம்பம் போடும் நிகழ்வுடன் விழா சிறப்பாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் முத்து மாரியம்மன் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா காட்சியளித்தார். இந்நிலையில் பங்குனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கம்பம் அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் கரகம் அமராவதி ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயத்தின் பூசாரி அருள் வந்தவுடன் கம்பத்தையும் பகவதியம்மன் ஆலய பூசாரி கரகத்தையும் எடுத்து ஆலயம் வலம் வந்த பிறகு பிரத்யேக ரத வாகனத்தில் சுவாமியை குழுவிருக்க செய்தனர். அதைத் தொடர்ந்து மேல தாளங்கள் வழங்க ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட முத்துமாரியம்மன் கம்பம் பகவதியம்மன் கரகம் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பிறகு அமராவதி ஆற்றுக்கு வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் முளைப்பாறு ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்தனர். அதைத் தொடர்ந்து அமராவதி ஆற்றில் முத்துமாரியம்மன் கரகம் பகவதியம்மன் கம்பம் ஆற்றில் விடப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்தனர்.